அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நம்ம பார்க்க போகிற டெஸ்ட்டு 6th டுவெல்த் வரைக்கும் தமிழ் 100 மார்க்குக்கான ஃபுல் டெஸ்ட். ஸோ டெஸ்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது, ரொம்ப சின்சியராக வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன், ஓஎம்ஆர் இருந்தால் எடுத்து அதில் வந்து அட்டன் பண்ணுங்கள், ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நோட் எடுத்து ஸோ என்னென்ன ஆன்சர் வந்து சரியாக வருது அப்படின்னு சொல்லி ஏபிசிடி இதில் ஏதோ ஒன்று வந்து மார்க் பண்ணிவிடுவாங்க, சரிங்களா? ஸோ லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பொறுத்துக ப்ளஸ் கூற்று ரெண்டுமே வந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ அந்த பொறுத்துக ப்ளஸ் கூற்றுக்கும் 5 seconds வந்து நம்ம டைம் கொடுத்துருக்கோம். ஸோ பொறுமையாக ரொம்ப நிதானமாக வந்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது, டெஸ்ட்டு முடிஞ்சவொடனே நீங்கள் வந்து இந்த ஃபுல் டெஸ்ட்டில் எத்தனை கொஸ்டின் வந்து சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கவனத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட் எழுத அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ டெஸ்ட்டை பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புதுக்கவிதை நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புதுக்கவிதை நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, மு மேத்தா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜலட்சுமி அவர்கள் எழுதிய எந்த புதினம் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றது? ராஜலட்சுமி அவர்கள் எழுதிய எந்த புதினம் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அன்னை பூமி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பன்னிரு திருமுறைகளில் 10th திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது எது? ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், 12 திருமுறைகளில் 10th திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருமந்திரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் கலிங்கத்து பரணி பற்றிய கூற்றுகளில் தவறானது? கீழ்கண்டவற்றில் கலிங்கத்து பரணி பற்றிய கூற்றுகளில் தவறானது? ஆன்சர் ஆப்ஷன் டி, இந்த நூலை தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொல்லி சேக்கிலார் சொல்லியிருக்க மாட்டாரு. ஸோ அது யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர், சரிங்களா? கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொல்லி ஒட்டக்கூத்தர் சொல்லியிருப்பார். மேலே இருக்கக்கூடிய தமிழில் முதல் எழுந்த பரணி நூல் வந்து கலிங்கத்து பரணி தான். கலி தாளிச்சையில் படப்படிருக்கு, 599 தாளிச்சைகளை கொண்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அன்னம்விடு தூது என்னும் இதழை நடத்தியவர் யார்? ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அன்னம்விடு தூது என்னும் இதழை நடத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மீ ராஜேந்திரன். நெக்ஸ்ட் கொஸ்டின், தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, சுந்தரர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பீசா குப்புசாமி அவர்கள் யாரோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியுள்ளார்? பீசா குப்புசாமி அவர்கள் யாரோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்காரு. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜெயகாந்தன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் குமர குருபரர் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எது? ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், ஆல்ரெடி குரூப் 4 கேட்கப்பட்ட ஒரு வினா. ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ் சோலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தெளிவோடு என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. தெளிவோடு அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் சி, தெளிவு பிளஸ் ஓடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், காடர்களின் கதைகளை தமிழில் யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் யார்? காடர்களின் கதைகளை தமிழில் யானையோடு பேசுதல் அப்படிங்கிற தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, வா கீதா. நெக்ஸ்ட் கொஸ்டின், அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் புத்தகம் அவரது மறைவுக்கு பின் எந்த ஆண்டு வெளியானது? அம்பேத்கர் எழுதின புத்தரும் அவரின் தம்மமும் அப்படிங்கிற புத்தகம் அவரோட மறைவுக்கு பின்னாடி எந்த வருஷம் வெளியாச்சு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1957. நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல். ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எக்காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி, திருக்குறள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட நூல் வகைகளில் பொருந்தாதது எது? கீழ்கண்ட நூல் வகைகளில் பொருந்தாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, இயற்கை தவம். ஸோ இயற்கை தவம் வந்து சிலப்பதிகாரம் கிடையாது, சரிங்களா? இயற்கை தவம் சிலப்பதிகாரம் கிடையாது. இயற்கை ஓவியம் 10 பாட்டு, இயற்கை இன்பக்கலம் கலித்தொகை, இயற்கை அன்பு பெரிய புராணம். கீழே இருக்கக்கூடிய இயற்கை தவம் சிலப்பதிகாரம் இல்லை. நெக்ஸ்ட்டு, திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் எது? திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி, திருப்பாவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், அளந்தவர் என்ற சொல்லின் பொருள். அளந்தவர் என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி, வறியவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அண்ணன் என்பதை அண்ணா என்றும் புலவர் என்பதை புலவரே என்றும் மாற்றி வழங்குவது டேஸ் வேற்றுமையாகும்.
அண்ணன் என்பதை அண்ணா என்றும் புலவர் என்பதை புலவரே என்றும் மாற்றி வழங்குவது டேஸ் வேற்றுமை. ஆன்சர் ஆப்ஷன் டி, எட்டாம் வேற்றுமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், யார் இயற்றிய திருத்தண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு சேக்கிலார் பெரிய புராணத்தை படைத்தார்? யார் இயற்றிய திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு சேக்கிலார் பெரிய புராணத்தை படைத்தார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சுந்தரர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. ஒரு 5 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க. ஆன்சர் பாருங்கள். பண்பெனப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடறிந்து ஒழுகல். அறிவெனப்படுவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3, பேதையர் சொல் நோன்றல். நிறையனப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறை பிறர் அறியாமை. செறிவெனப்படுவது கூறியது மறாமை. சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை, ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, முற்காலத்தில் பாய்மரக் கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட பாய் பற்றி கூம்போடு மீப்பாய் களையாது என்னும் அடிகளால் குறிப்பிடும் நூல் எது? முற்காலத்தில் பாய்மரக் கப்பலில் பயன்படுத்தப்பட்ட பாய் பற்றி கூம்போடு மீப்பாய் களையாது அப்படிங்கிற அடிகளால் குறிப்பிடும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி, புறநானூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை டேஸ். பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி, பனையோலைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக கூறும் நூல். கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக கூறக்கூடிய நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி, சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. ஸோ ஒரு 5 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க. ஸோ ஆன்சர் பஞ்சமகா சப்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடமுலா, பனிமலம் பனிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கு, சேமங்கலம் அப்படின்னா சேகண்டி, பாணி அப்படின்னா திமிலை. சரிங்களா? ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஸோ பொறுத்துக பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு சரியான அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? பஞ்சமகா சப்தம் அப்படின்னா குடமுலா, பனிலம் அப்படின்னா சங்கு, சேமங்கலம் அப்படின்னா சேகண்டி, பாணி அப்படிங்கிறது திமிலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருப்பூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையாரும் ஆவார்கள் என்று கூறியவர் யார்? என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையாரும் ஆவார்கள் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பெரியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் தவறானதை தேர்வு செய்க. கீழ்கண்டவற்றில் தவறானதை தேர்வு செய்க. சார் 5 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, அறநூல்கள் பலவும் கலிப்பாவால் அமைந்தவை. ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கலிப்பாவால் அமைந்தது கிடையாது. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விடை வெண்பா. அறநூறுகள் பலவும் பார்த்தீங்கன்னா வெண்பாவால் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ மேலே இருக்கக்கூடிய முதல் எழுத்துக்கள் ஒன்று பேர் தொடுக்கக்கூடியது 3. சங்க இலக்கியங்கள் பலவும் பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பா. சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவது தலை. அதே மாதிரி அறநூல்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா வெண்பாவால் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு, திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜி யு போ பாதிரியார் எந்த நாட்டில் பிறந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, கனடா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிய கங்கன் என்ற சிற்றரசர் கேட்டுக்கொண்டதால் பவணந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார் என்று குறிப்பிடும் நூல் எது? சிய கங்கன் என்ற சிற்றரசர் கேட்டுக்கொண்டதால் பவணந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பாயிரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர் யார்? இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சா அகத்தியலிங்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளில் ஒரே இடமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் யார்? தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளில் ஒரே இடமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரான்சிஸ் எல்லிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈரோடு தமிழ் அன்பனின் வணக்கம் வள்ளுவா என்னும் கவிதை நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது?
ஈரோடு தமிழ் நண்பனின் வணக்கம் வள்ளுவா அப்படிங்கிற நூலுக்கு எந்த வருஷம் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 2004. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழில் 2-2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை எது? ஸோ தமிழில் 2-2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படக்கூடிய செய்யுள் வகை. ஆன்சர் ஆப்ஷன் பி கன்னி. ஸோ கன்னி வந்து 2 அடிகளை வந்து கொண்டிருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு, சங்ககால பசும்பூன் பாண்டியன் தன் கொடியில் யானை சின்னத்தை கொண்டிருந்தான் என்ற செய்தி அகநானூற்றில் 162 பாடலில் இடம்பெற்றுள்ளது என கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி மயிலை சீனி வேங்கடசாமி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை 1000 பெருகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்று நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் யார்? ஸோ நல்லா பாருங்கள், மழை வந்து உழவுக்கு உதவுது, விதைத்த விதை 1000 பெறுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்று நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி மாங்குடி மருதனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் தவறானதை கண்டறிக. ஒரு 5 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி செம்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை வந்து கூவல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அது தவறு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓர்மன் நிலத்தில் தோண்டப்படக்கூடிய அந்த நீர்நிலை பேர் தான் வந்து கூவல். ஸோ மேலே இருக்கிறது பாருங்கள், பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தக்கம் இளஞ்சி, மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலை ஊருணி, பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் பார்த்தீங்கன்னா கண்மாய். நெக்ஸ்ட்டு, கோழி என்ற சொல்லின் பொருளை கண்டறிக. கோழி அப்படிங்கிற சொல்லின் பொருளை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி அரச மரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், உணவிடப்படுவது நிலத்தோடு நீரே என்னும் சங்க பாடல் அதாவது புறநானூறு நீரின் இன்றியமையாமை எடுத்துரைக்கிறது. இந்த பாடலை பாடியவர் யார்? உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்னும் சங்க பாடல் நீரின் இன்றியமையாமை எடுத்துரைக்கிறது. இந்த பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி கூட புலவியனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், அப்துல் நேற்று வருவித்தான் என்ற தொடர் எந்த வகையை சார்ந்தது? அப்துல் நேற்று வருவித்தான் அப்படிங்கிற தொடர் எந்த வகையை சார்ந்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி பிறவினை தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்னும் கூறும் நூல் எது? மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுறத்து கொடுத்த பட்டி மண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் வள்ளினம் மிகாத இடத்தை கண்டறிக. கீழ்கண்டவற்றில் வள்ளினம் மிகாத இடம். 5 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க. ஆன்சர் உம்மைத்தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த சொல் திருக்குறளில் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது? ஸோ கீழ்கண்டவற்றுள் எந்த சொல் திருக்குறளில் 7 இடங்களில் வந்து இடம்பெற்றிருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் டி சி கோடி. கோடி அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் 7 இடங்களில் வந்து இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொல்காப்பியம் எந்த அதிகாரத்தில் தமிழரின் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் விளக்கிறது? தொல்காப்பியம் எந்த அதிகாரத்தில் தமிழரோட அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் விளக்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி பொருள் அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வஞ்சி நெடும்பாட்டு என்னும் அடைமொழியுடன் அழைக்கப்படும் நூல் எது? வஞ்சி நெடும்பாட்டு என்னும் அடைமொழியுடன் அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி பட்டினப்பாளை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை இயற்றிய குடும்ப விளக்கு என்னும் நூல் எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது? பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை இயற்றிய குடும்ப விளக்கு அப்படிங்கிற நூல் எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 5 பகுதிகள். நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றில் எந்த இதழில் அறிஞர் அண்ணா துணை ஆசிரியராக பணியாற்றினார்? ஸோ கீழ்கண்டவற்றில் எந்த இதழில் அறிஞர் அண்ணா வந்து துணை ஆசிரியராக வந்து பணியாற்றியிருக்காரு? ஆன்சர் ஒரு 5 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி விடுதலை அப்படிங்கிற இதழில் வந்து துணை ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இசை குறிப்பு பண்பு என்ற பொருளில் பொருளுக்கு உரியதாய் வருவது எது? இசை குறிப்பு பண்பு அப்படிங்கிற பொருளுக்கு உரியதாய் வருவது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஒரு சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
ஒரே பாறையில் 24 தீர்த்தங்காரர் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ள இடம். ஒரே பாறையில் 24 தீர்த்தங்கார உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம். ஆன்சர் ஆப்ஷன் சி, திருநாதர் குன்று. நெக்ஸ்ட் கொஸ்டின், தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க புலவர் குழந்தை அவர்கள் எத்தனை நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதினார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 25 நாட்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக்க, ஸோ ஒரு 5 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க. ஆன்சர் பாருங்க. சக்தி வைத்தியம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தி ஜானகிராமன், முதலில் இரவு வரும் ஆதவன், மின்சாரப்பூ அப்படிங்கிறது மேலாண்மை பொன்னுசாமி, ஒரு சிறு இசை அப்படிங்கிறது வண்ணதாசன். ஸோ பொறுத்துக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாம் வந்து மேட்ச் தான் பாலவீங்களை சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு, பொதுவர்கள் பொலி உர போர் எடுத்திடும் நிலப்பகுதி டேஸ். பொதுவர்கள் பொலி உர போர் எடுத்திடும் நிலப்பகுதி டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி, முல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருந்தா அப்படின்னு சொன்னவர் யார்? நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அன்புனான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊற்றிய தூண் என்ற திருக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏகதேச உருவகணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சீவக சிந்தாமணி பற்றிய கூற்றுகளில் தவறானதை கண்டறிய. கீழ்கண்டவற்றில் சீவக சிந்தாமணி பற்றிய கூற்றுகளில் தவறானது. ஒரு 5 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, சரிங்களா? இது இந்த நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா, அது வந்து தவறு. இதோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா திருத்தக்க தேவர். இந்த நூலோட ஆசிரியர் ஆப்ஷன் சி, திருத்தக்க தேவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சேர நாட்டை அச்சமில்லாத நாடாகவும் சோழ நாட்டை ஏற்களச் சிறப்பும் போர்க்களச் சிறப்பும் உடைய நாடாகவும் பாண்டிய நாட்டை முத்துடை நாடாகவும் காட்டும் நூல்? ஆன்சர் ஆப்ஷன் சி, முத்தொள்ளாயிரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 10 பாட்டு நூல்களில் ஒன்றான மதுரை காஞ்சி 782 அடிகளை கொண்டது, அவற்றுள் எத்தனை அடிகள் மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறுகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் பி, 354 அடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பைங்கூல் வளர்ந்தது என்பது எந்த ஆகுபெயர் வகையை சார்ந்தது? பைங்கூல் வளர்ந்தது அப்படிங்கிறது எந்த ஆகுபெயர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, காரிய வாகுபெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இளங்கமுகு செய்கோளம் இலக்கண குறிப்பு தருக. இளங்கமுகு செய்கோளம் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் சி, பண்புத்தொகை வினைத்தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், அறிவியல் கருத்துக்களும் தத்துவ கருத்துக்களும் அனைவருக்கும் பொதுவான வகையில் இடம்பெற்றிருப்பதால் தந்தை பெரியார் எந்த நூலை மதிப்புமிக்க நூலாக கருதினார்? ஸோ நல்லா பாருங்கள், அறிவியல் கருத்துக்களும் தத்துவ கருத்துக்களும் அனைவருக்கும் பொதுவான வகையில் இடம்பெற்றிருக்கிறதுனால தந்தை பெரியார் எந்த நூலை மதிப்புமிக்க நூலாக கருதினார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருக்குறள். நெக்ஸ்ட் கொஸ்டின், மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர் கருவியாகும், அக்கருவிகள் காலத்திற்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டும், அவ்வப்பொழுது கண்டுபிடித்து கை கொள்ள வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, தந்தை பெரியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் உருவகங்களில் பொருந்தாத ஒன்றை கண்டறிக. ஸோ கீழ்கண்டவற்றில் உருவங்களில் பொருந்தாத ஒன்று. 5 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, இளங்கமுகு. ஸோ இளங்கமுகு வந்து பொருந்தாது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நா பிச்சமூர்த்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இயற்சியர் என்றும் ஆசிரிய உரிச்சியர் என்றும் வேறு பெயர்களால் அழைக்கப்படும் சீர் எது? இயற்சியர் என்றும் ஆசிரிய உரிச்சியர் என்றும் வேறு பெயர்களால் அழைக்கப்படும் சீர் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஈரசைச்சியர். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி அமைவது டேஷ் எனப்படும். அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி அமைவது டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் சி, இயைபு தொடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஞானம் என்பதன் பொருள் யாது? ஞானம் என்பதன் பொருள் யாது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அறிவு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் காரணமாக இருந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, தனிநாயகம் அடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்காக கல்யாண்ஜி அவர்களுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஆல்ரெடி தெருவில் கேட்கப்பட்டவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, 2016. நெக்ஸ்ட் கொஸ்டின், குறுந்தொகையில் இடம்பெறக்கூடிய யா என்ற ஒரு வகை மரம் எந்த நிலத்தில் வளரக்கூடியது? குறுந்தொகையில் இடம்பெறக்கூடிய யா அப்படிங்கிற ஒரு வகை மரம் எந்த நிலத்தில் வளரக்கூடியது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பாலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1915 ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கனார் முதன் முதலில் எந்த நூலை பதிப்பித்தார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, குறுந்தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சு சமுத்திரம் அவர்கள் எழுதிய எந்த சிறுகதை தொகுதி தமிழக அரசின் பரிசை பெற்றது? கீழ்கண்டவற்றில் சு சமுத்திரம் எழுதிய எந்த சிறுகதை தொகுதி தமிழக அரசின் பரிசை பெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி, குற்றம் பார்க்கில். நெக்ஸ்ட் கொஸ்டின், அணிகளில் இன்றியமையாத அணி எது? அணிகளிலேயே இன்றியமையாத அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உவமை அணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்ற சொற்களுக்கு உவமையால் விளக்கப்படும் பொருளை கண்டறிக. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படிங்கிற சொல்லுக்கு உவமையால் விளக்கப்படும் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி, பொறுமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்கள் நாகரிகம் குறிஞ்சி நிலத்தில் வேரூன்றி முல்லை நிலத்தில் வளர்ந்தது எந்த நிலத்தில் முழுமையும் வளமையும் அடைந்தது? ஸோ மக்கள் நாகரிகம் குறிஞ்சி நிலத்தில் தோன்றி வேரூன்றி முல்லை நிலத்தில் வந்து வளர்ந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த நிலத்தில் முழுமையும் வளமையும் வந்து அடைஞ்சாங்க? ஆன்சர் ஆப்ஷன் சி, மருதம். நெக்ஸ்ட் கொஸ்டின், படுதிரை வையம் பாத்திய பண்பே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். படுகரை வையம் பாத்திய பண்பே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி, தொல்காப்பியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறள் மெய்ப்பொருளுரை என்னும் நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது இந்த நூலை இயற்றியவர் யார்? திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படிங்கிற நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைஞ்சது இந்த நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பெருஞ்சித்திரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்திருப்பவர் பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் யார்? திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைஞ்சிருக்கக்கூடிய அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைச்சிருக்காரு, பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியிருக்கார் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, இரா இளங்குமரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்னையில் கெட்ட காய் எவ்வாறு அழைப்பர்? ஸோ தென்னை மரத்திலே வந்து கெட்டு போன காய் வந்து எவ்வாறு அழைப்பாங்க? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒல்லிக்காய். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாதான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை, இந்தியாதான் என் இளமையின் மெத்தை, என் இளவனத்தின் நந்தவனம், என் கிழக்காலத்தின் காசி என்று இந்தியாவை உயர்த்தி கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓ ஓதல் வேண்டும் என்ற சொற்களில் பயின்று வந்துள்ள அளபடையை கண்டறிக. ஓ ஓதல் வேண்டும் என்ற சொற்களில் பயின்று வந்துள்ள அளபடையை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செய்யுளிசை அளபடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், வசன நடை கைவந்த வல்லாளர் என்று புகழப்படுபவர் யார்? ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய டைம் ரிப்பீட்டாக கேட்கப்பட்டு வருவினா. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆறுமுக நாவலர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் எது? இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தொல்காப்பியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிபி 1805 முதல் கிபி 1861 ஆண்டு வரை ஆங்கிலத்தில் இருந்த நீதிமன்ற தீர்ப்புகளை முதன் முதலில் தமிழில் மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கிரகம் என்ற நூலாக வெளியிட்டவர் யார்? ஆன்சர்
ஆப்ஷன் சி மயூரம் வேதநாயகம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் எந்த நூலில் பயின்று வந்துள்ளது? குடும்பம் அப்படிங்கிற சொல் ஃபஸ்ட்டு எந்த நூலில் பயின்று வந்திருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் சி தொல்காப்பியம், சாரி ஆப்ஷன் சி திருக்குறள். குடும்பம் அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் பயின்று வந்திருக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கம்பராமாயணத்தில் நட்பு கோட் படலம் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது? கம்பராமாயணத்தில் நட்பு கோட் படலம் எந்த காண்டத்தில் இடம்பெற்றிருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் பி கிட்கிந்தா காண்டம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பருதிமார் கலைஞர் களவழி நாற்பது என்னும் நூலை தழுவி எந்த நூலை இயற்றினார்? பருதிமார் கலைஞர் களவழி நாற்பது அப்படின் நூல் தழுவி எந்த நூலை இயற்றினார்? ஆன்சர் ஆப்ஷன் சி மான விஜயம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றில் 4 அடி முதல் 12 அடி வரை கொண்ட வெண்பா வகையை கண்டறிக. கீழ்கண்டவற்றில் 4 அடி முதல் 12 அடி வரைக்கும் கொண்ட வெண்பா வகை. ஆன்சர் ஆப்ஷன் சி பற்றொடை வெண்பா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தமக்கென முயலா நூந்தால் பிறர்க்கென முயலனர் உண்மையானை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஸோ ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி கைலாஷ் சத்யார்த்தி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி பட்டினப்பாளை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார்? திராவிட நாட்டின் வானம்பாடி. ஆன்சர் ஆப்ஷன் சி முடியரசன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றில் அறுவடை திருநாள் மகர சங்கராந்தியாக கொண்டாடப்படும் மாநிலங்களில் பொருந்தாதது எது? கீழ்கண்டவற்றில் அறுவடை திருநாள் மகர சங்கராந்தியாக கொண்டாடப்படும் மாநிலம் பொருந்தாதது. ஆன்சர் ஆப்ஷன் சி பஞ்சாப். ஸோ பஞ்சாப் வந்து பொருந்தாது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு, இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் யாரை பற்றி கூறினார்? இந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்கணும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் யாரை பற்றி சொன்னார்? ஆன்சர் ஆப்ஷன் சி உவே சாமிநாதன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர் தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் என பலவாறாக புகழப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி டி கே சிதம்பரநாதன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும் குற்றியலுகிற வகை எது? ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையக்கூடிய குற்றியலுகிற வகை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெடுதொடர் குற்றியலுகரம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜமார்த்தாண்டன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை சுத்த தியாகி என்று பாராட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பெரியார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உயர்ந்த நூல்களில் கண்ட உண்மைகளை இளைஞரும் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு மெய்யறிவு மெய்யறம் என்ற சிறு நூல்களாக இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி வ.உ. சிதம்பரனார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உலகு கிளர்ந்தன்ன உருக்கெழு வங்கம் என்று பெரிய கப்பலை குறிப்பிடும் நூல் எது? உலகு கிளர்ந்தன உருக்கெழு வங்கம் அப்படின்னு சொல்லி பெரிய கப்பலை குறிப்பிடக்கூடிய நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி அகநானூறு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் டேஸ் எனப்படும். வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் வள இடம்பெறக்கூடிய சொற்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி திசைச்சொல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் எது? ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படக்கூடிய நூல். ஆன்சர் ஆப்ஷன் டி நாலடியார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி வி முனுசாமி, அதாவது திருக்குறளார் வி முனுசாமி அவருக்கு பேர் இருக்குது, சரிங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், லாஸ்ட் ஒன், அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் அறநெறிச்சாரம் என்னும் பெயர் பெற்ற நூலின் ஆசிரியரான முனைப்பாடியார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? முனைப்பாடியார் எந்த நூற்றாண்டு?
ஆன்சர் ஆப்ஷன் சி, 13ஆம் நூற்றாண்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ 100 மார்க்குக்கான ஃபுல் டெஸ்ட்டு ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து எவ்வளோ கொஷின் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. அவங்களும் வந்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணட்டும். ஸோ தேர்வு நெருங்கிட்டே இருக்குது, தமிழுக்கு மேக்ஸுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா. தமிழ் மேக்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக போட்டால் அதனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் குரூப் 2ல ப்ரிலிம்ஸில் வந்து பாஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.